அஜித் விஜய் பண்ணக்கிட்ட நான் அஜித் பண்ணியா நான் சத்தியமா அஜித் பண்ணியா நான் சத்தியமா அஜித் பண்ணு இவன் கூப்பிட்டாதான் நான் பத்துக்கு வந்தேன் சத்தியமா இவன் கூப்பிட்டா நான் பத்துக்கு வந்தேன் தூங்கிட்டேன் தூங்கிட்டேன் விஜய்க்காகவே பாக்கலாம் சூப்பரா இருக்கு படம் காமெடி எல்லாம் செம்மையா இருக்கும் வலிமை தான் தல வேற லெவல் மொக்க படம் நல்லா விஜய் வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து லவ் பண்ணத எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த சீன்ல அந்த கால்ல ஒரு போட்டுட்டு வந்து அப்போ சூட்டா பாருங்க அது செம்ம சீனு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் சொல்லிட்டு தான் வருவோம் படம் ஃபுல்லா சூப்பரா இருக்கு ஃபுல் காமெடியா தான் இருக்கு பட் ஆக்ஷனும் சூப்பரா ஆக்ஷனா இருக்கு நான் காலையிலேருந்து ரிவ்யூ கேட்டேன் சுத்தமே எல்லாம் படம் நல்லா இதுக்கு மேலே தரமாலாம் படம் கொடுக்க முடியாது தளபதியெல்லாம் மாசு இதுக்கு மேலே படம் வேணுன்னா வேற எதுனா தான் வேணும் தேவையில்லாத போட்டாங்க நானே படம் நல்லா இருக்காதுதான் வந்தேன் ஆனால் படம்லாம் வேற லெவலு தளபதிக்கு உண்டான மாசெல்லாம் கொஞ்சம் கூட கம்மி இல்லை அந்த அளவு இருக்குது நெல்சனை தப்பாக நினச்சா சூப்பராக பண்ணியிருக்கேன் படம் மாஸ் மயிர் மாதிரி இருக்குது கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணுறாங்க நீங்கள் என்ன நீங்களே போய் பாருங்க நமக்கெல்லாம் மூளை இல்லைன்னு நினச்சிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எதுக்கு பாட்டு வருதுனே வரல ஒரு ஹைஜாக் பண்ணியிருக்காங்க பயணம்னு ஒரு படம் வந்துச்சு ஹைஜாக் பேஸ் பண்ணி தான் அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இவன் வந்து என்ன சொல்கிறது ஒரு படம் பார்த்த ஃபீலே கிடையாது ஏதோ ட்ராமா பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு படம் வேற லெவல்னா தளபதி தளபதி காலையிலே பார்த்துட்டேண்ணா படம் அந்த மாதிரி இந்த மாதிரி நெக்ஸ்ட் வேற லெவல் பண்ணிட்டேன் தளபதி வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டேன் கேமரி அச்சுக்க முடியாது தளபதி அந்த மாதிரி கேமரி பண்ணி நான் பார்த்து இந்த படத்தில் சப்பர் படம் நான் உண்மையாக நல்லா தரமான படம் உண்மையில படம் நல்லா சுமாராக இருக்கு ஆனால் கடைசியில் வந்து கொஞ்சம் கடைசி கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருந்தது நல்ல இதாக இருந்தது காமெடி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு டாக்டர் படமே வந்து மோசமாக தான் இருந்துச்சு அதுதான் வந்து தூக்கி கொண்டாடுறீங்க அந்த படம் என்ன ஏதாவது ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சா அதில் இதுவோ அதே தான் சேம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜவ்வு மாதிரி எழுத்து வச்சிருக்காரு விஜய் படனால பேசலாம் விஜய் படனால பார்க்குறோம் காமெடியாக இருந்தது சூப்பராக இருந்துச்சு வேற லெவல் பார்க்கலாம் படம் மொக்க மொக்கன்றாங்க படம் வந்து செம காமெடி நீங்கள் காமெடிக்காக பார்க்கலாம் நல்ல ஃபைட்ஸ் இருக்குது காமெடி இது விஜய் ஃபேன்ஸுக்கு பயரமாக பிடிக்கும் காமெடியாக வாங்கன்ற கன்ஃபார்ம் தளபதிக்காக பார்க்கலாம் காமெடி சூப்பர் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்க்கலாம் நல்லா படம் சூப்பராக இது படம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது படம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான் படம் நல்லா இருக்குது பார்க்கலாம் ஆக்ஷன் நடுவில் அந்த காமெடி வேறு லெவலில் இருந்தது ப்ரோ காமெடி படம் வந்து கூர்கா மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை செம்மையாக இருக்குது படம் உண்மையாக படம் இருக்குது படம் ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்கணும் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் காமெடிக்குமே இல்லைண்ணா செம்மையாக பார்க்கலாம் உட்காந்து அர்ஜுனு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அதுக்கு நெக்ஸ்ட்டு எங்கள் தலை தான் அந்த இடத்துக்கு வந்துக்கிறார் இங்கேருந்து தீவிரவாதி போய் பிடிக்கிறதுக்கு வந்து தனி உருவனாக போயிட்டு பயங்க இவர் அனுப்புங்க எல்லோரும் எல்லோரையும் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க சிம்பிளாக பிடிச்சி வந்துடுவாருங்க ஒரே ஃபைட்டர் ஜெட்டை வச்சு சப்பையாக முடிச்சுட்டு வந்துடுவார் லாஜிக்கா அப்படின்னா என்னதுன்னு கேட்கணும் நோஸ் மாஸ்க் இல்லை ஹெல்மெட் இல்லை கையால் பழத்து ஃபைட்டர் ஜெட் ஓட்டிகிட்ருக்கிறான் உள்ளே போயிட்டு போகிரி டைலாக் வேறு சொல்கிறாங்க ஒரு தடவை முடிவு பண்ணேன் டேய் இந்த படத்தை நான் ஃபேமிலியாக தான் பார்க்க வந்தோம் படம் சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் கமர்ஷியல் ஃபிலிம் அவ்வளோதான் சாங்ஸ் எல்லாம் டான்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருந்தார் தலைவர் அப்புறம் வந்து பூஜை ஆக்டையும் அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு இல்லை செம்மையாக ஒர்க் அவுட்டாக இருக்குது காமெடியெல்லாம் தாங்கவே முடியல செம்மையாக ஒர்க் அவுட்டாக இருக்குது ஆக்ஷனும் சூப்பராக இருக்குது எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு கடைசி கிளைமேக்ஸ் சீன் செம்ம காமெடி ஆக்ஷன் ரெண்டுமே கலந்துருக்கும் சிரித்து வயிறே ஒழிச்சிருச்சு அந்த சீன் பார்க்கலாம் ஆ மியூசிக் செம்ம காது கிழிஞ்சிருச்சு அதுவும் இல்லாமல் எப்போ ரொம்ப நாள் கேட்டுட்ருக்கலாம் அந்த மாதிரிலாம் பிஜிஎம்ல செம்மையாக போட்டிருக்காரு நல்லா இருக்குது படம் அந்தளவுக்குலாம் இல்லை காமெடி தான் ஃபுல்லாக காமெடிக்காக பார்க்கலாம் ஒரே ஒரு ஃபைட் சீன் பண்ணால் கன் சீன் மட்டும் சூப்பராக இருக்குது மற்றபடி காமெடி தான் சூப்பராக இருக்குது காமெடி தான் நல்லா இருக்குது வேறு லெவலில் இருக்குது செம்மையாக பண்ணிக்கிறாரு ஆக்டிங்லாம் தளபதி நீ ஃபஸ்ட்டு படம் பார்த்தியா படம் பார்த்துட்டு தான் பேசுகிறேன் அப்போது ஆக்சுவலாக வந்து என்ன தான் இருந்தாலும் படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்தேன் நானும் ரொம்ப பொறுமையாக பார்த்துட்டேன் என்னால் முடியாமல் கடைசியில் ஒரு பாட்டு வர போடு அதில் வர அந்த அந்த தீவிரவாதியிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பாட்டு வர போடுறான் ஒரு பாட்டில் அவ்வளோ பெரிய தீவிரவாதியை வந்து கையில் தூக்கிட்டு வராங்க என்னங்க நீ இதை அப்படியே எடிட் பண்ணாமல் போடுங்க செம்மையாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கொடுத்தாங்க பட் அப்படிலாம் இல்லை பயங்கரமாகவே பண்ணியிருந்தார் நெல்சன்
ஸோ நான் இப்போ மூணாவது ஷோ பார்க்குறேன். ஒரு ஒரு வாட்டி பார்க்கும் போதே டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கும் போது சிலது புரியாது, போக போக நிறைய விஷயங்கள் புரியுது. ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. விஜய் சார் வந்து பயங்கரமாக ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்கு. ஆஸ் யூஷுவல் காமெடி நிறைய பேர் சொன்னாங்க நெல்சன் ஸ்டைல் இல்லை அப்படின்ட்டு. பட் ஒரு டேரக்டர் அப்படி ஸ்டீரியோ டைப்பே பண்ணக்கூடாது. ஒரு ஒரு படமும் அவங்க ஸ்டைல் மாற்றி தான் ஆகணும் ஒரு டேரக்டர்னா. ஆனால் அந்த பட்ஜெட்டுக்கு அவங்க ரெக்கவர் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். அவர் கரெக்டாகவே பண்ணியிருக்காரு, நல்லாவே சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸு ஃபேன்ஸு எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அந்த படம். அனிருத் எப்போதும் போல் பிச்சுட்டா இருக்கு ப்ரோ, செமையாக இருந்துச்சு. அதை விட நெல்சன் தான் மாஸ்க் கட்டியிருக்காப்புல, எதிர்பார்க்கல, இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, இப்படி பயங்கரமாக வச்சு செஞ்சுருக்காப்புல. எல்லாருக்குமே நல்ல ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காரு நெல்சன். எனக்கு ரொம்ப பிடிச்சது நெல்சன் தான், வேறு லெவலில் பண்ணியிருக்காப்புல. பிளாக் காமெடிங்கிறது எப்படி விஜய் மூவியில் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனால் பர்ஃபெக்டாக வச்சு பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறது. செம மூவி என்னங்க? ஆ சூப்பர். அவங்களுக்கு அது ஏங்க என்கிட்ட தான் கேட்பீங்களா? மாஸ்க் போட்டு இல்லை இல்லை, அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பேக். ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸுக்கு அப்புறம் வராங்க. ஸோ நல்ல ரோல் ஆக்சுவலி. ஃபன்னா ஃபன்னா ப்ரோ, பெருசாக வந்து இந்த அவார்ட் ஃபிலிம்லாம் சொல்ல முடியாது, ஆனால் உள்ளே உட்கார அந்த 3 மணி நேரம் ஜாலியாக ஃபன்னாக அப்படியே போகுது. அவர் கருத்து சொல்லவே வேணாம் ப்ரோ, கருத்து சொல்லாமல் அவர் மக்கள் அவரை பார்க்க வரதே அவர் சந்தோஷமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தானே, அதுக்காக தானே வராங்க. அது அதுவே போதும், ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். ஐ மீன் எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஐ மீன் இருக்குது, பட்டு கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி ஆக்சுவலி. அது ரொம்ப நல்லா படம் போன டைமிங்கு சுத்தமாக தெரியல, படம் போனதே தெரியல, அவ்வளோ சூப்பராக சூப்பர்ண்ணா. தளபதி ஆக்டிங் சூப்பர்ண்ணா. அனிருத் சாருக்கு ஒரே ஒரு இது சொல்கிறா, பேக்ரவுண்ட் பயங்கரமாக பண்ணிக்கிறேன். பிஜிஎம் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக பிஜிஎம் சூப்பராக போட்டிருக்காரு. தளபதி அடிச்சுக்கவே முடியாது, செம்மையாக நடிச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. மாசா இருக்கு படம், தளபதிக்காக எத்தனை முறை வேணால் படம் பார்க்கலாம். ஆ ஓகே, ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் பண்ணியிருக்காரு தளபதி. வேறு லெவலில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லதாக போயிட்டுருக்கு, தொடரலாம், தொடரும் கண்டிப்பாக, சூப்பராக இருக்கும், வேறு லெவல். ரிவ்யூன்றது வந்துட்டு அதை ஆக்சுவலி இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இப்போ நான் படம் பார்த்துட்டு வரேன்னா நீங்கள் என்னோடய ஒப்பீனியன் கேட்குறீங்க. ஸோ இப்போ நான் எனக்கு படம் பிடிச்சிருக்குன்னா நான் பிடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன், இல்லை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவேன். ஸோ என்னோடய ஒப்பீனியன் கேட்குறீங்க. ஆனால் இப்போ ரிவ்யூனா அவங்க வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியனை தான் அவங்க சொல்லுவாங்களே ஒழிய, ஒரு படத்தை வந்துட்டு இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னா இப்போ இவருக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் வேறு ஒரு விஷனில் அந்த படத்தை பார்ப்பார். ஸோ எல்லாருக்கும் அது வேரி ஆகும். ஸோ ஒரு படத்தை எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலி. அதுதான் அது இப்போது, அது யார் படமாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு தளபதி படம், தலை படம், தலைவர் படம், யார் படமாக இருந்தாலும் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அது வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணும். அதை விட்டுட்டு சும்மா இருந்தால் பிரச்சனை இன்னும் பார்க்கவே இல்லை, இனிமேல் தான் போகணும். இதோ போய் பார்த்துட்டு வந்து அமைதியெலாம் சொல்கிறேன். எந்த டிவியில் சார் இது?